ஒரு 25 அடி நீட்ட அளவு உள்ள ஒரு பாம்பு தான் இந்த மாதிரி சோடைய போடும். வேற எதுவுமே போடாது. இங்கதான் வருதுன்னு நினைக்கிறேன். வருது ஒரு பக்கம். இதோ போடுறது பாருங்கண்ணே, அண்ணே இதோ போடுறது பாருங்களேன். ஆ பாம்பு மாரி தெரியலண்ணே, ஆமை மாரி இருக்கு. ஆமையா? இல்ல இப்ப பாம்புன்னா இது ஒரு நவுங்களா? பாம்புன்னா இப்ப அங்க ஆடுது, இங்க வாழுகளை ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியணும்ல. பாம்பு தான் பாது. ஏ ஆமாங்க, இது ஆமை தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு சோடா அடிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு அடிக்க மலைப்பாம்பு தான் அடிக்கும். மலைப்பாம்பு ஐயோ நான் சொல்றேன், இது இந்த விளைச்ச இதுல வந்து போயிருக்கும். கழி எட்டலன்னு கொஞ்சம் தூரம் கிட்ட விட்டு வருங்க பாப்போம். இதே மாதிரி உருவமே ஒண்ணுமே தெரியல, முகப்பு மட்டுமே விளக்கிட்டு போகுது. ஆமா தானே, இது ஆமையா தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அடிக்குது பெருசு இருக்கணும். கழிவு கொடுத்து தூக்கு பாதே தான் என்னது. உனக்கும் தெரியலையா? ஆமா தானே, நண்பர்கள் வணக்கம். நான் தான் சிறிய அறிக்கை உள்ள பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். நமக்கு நான் வீட்டில் படுத்திருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிட்டு வந்து படுத்திருந்தேன். நல்லா தூங்கிட்டே இருந்தேன், நமக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வீட்டுக்கே ஆள் தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. சரி வரேன் போங்க அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பி போய் அந்த வயலை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோடையாக இருந்துச்சு. ஐயோ நல்ல ஒரு பெரிய பாம்பு மிஸ் பண்ணிட்டோம் பேருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்குள்ள ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் நாங்கள் நின்று நோட் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது அங்கே உள்ள சோடை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மலைப்பாம்பு, அதாவது ஒரு 25 அடி நீட்ட அளவில் உள்ளது தான் அந்த சோடையை போடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ தான் விறகால் விட்டு நாற்று முளைஞ்சிருக்கு, அதுலேயும் நல்லா ஒயிட்டான பொருளாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாற்றும் அமுங்கும். அப்படி இருக்கக்குள்ள நான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் தான் தெரிய வந்தது, அது பாம்பு கிடையாது, ஆமாம் தான் இதேமாரி பண்ணும் அப்படின்ட்டு. அதையுமே நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். அப்புறமே நான் கிட்ட போய் பார்த்தேன், அது எந்த இடத்துல அசைவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள அது ஆமாம் தான். அந்த வயலோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா பயந்துட்டாங்க, இது ரொம்ப ஒரு பெரிய பாம்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அந்த ஆமை ஏன்னா ஒரு நாலு நாளாகவே அந்த வயலில் கடந்திருக்கு. அந்த வயலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய சோடைகள்லாம் போடுது, சோடைன்னா வழிபாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி இருந்துச்சு, அதை நீங்கள் வீடியோலையும் பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோக்கெலாம் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகான கமெண்ட்லாம் பண்ணிங்க, ப்ரோ பொம்மலாம் கேர்ஃபுல்லாக அப்படிங்க, செப்பா அப்படிங்க, கவனமாக அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடைசியில் அங்கே போய் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை பிடிச்சோம். அந்த ஆமையும் நான் அங்கேயே விடட்டா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே சொன்னேன், இங்கே விடாது தினேஷ், எனக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீ இதை வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படின்னாங்க. சரிண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆமையை எடுத்துக்கிட்டு வேறு ஒரு இடத்துல தான் கொண்டு போகிற, ஒரு நீர் உள்ள இடத்துல தான் கொண்டு விட்டோம். அதே போல் இந்த வீடியோ கால் பார்க்குற யாருமே பாம்பெலாம் பிடிக்க முயற்சி செய்யுங்க, அடிக்க முயற்சி செய்யுங்க, விளையாட்டு விரோதமாகிடும், பாம்பு கடிச்சிரும். ஏன்னா விஷமுள்ள பாம்புகள் அதிகமாக இருக்கிறது, அதனால் கவனமாக இருங்க. அதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களோட செப்பல்ஸு, சூலெல்லாம், ஷூஸ், இதிலெல்லாம் பாம்பு நல்லப்பாம்பு குட்டிகள், அதாவது சீசன் இது நல்லப்பாம்பு குஞ்சு பொறிக்கிற சீசனு, அதனால் அதுக்குள்ளெல்லாம் இப்போ உடைய அந்த பூந்துக்கும் ஹீட்டான டைமாக இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் ஸ்கூல் பசங்களாம் கொஞ்சம் கவனமாக காலையில் கலப்பி விடுங்க, ஷூலாம் தட்டிட்டு மாட்டி விடுங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல், இது எல்லாருக்குமே பகிருங்க, நமக்கு ஆதரவு கொடுக்கும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். மரம் வளர்ப்பும், மழை பெறுவோம், விவசாயம் காப்போம், கொண்டு போக ஒன்றுமில்லை, கொடுத்து செல்வோம், உண்மையான அன்பையும் நட்பையும். ஜெயஹிந்த்.
ஆமா என்ன சோடை பார்த்தமே ஒண்ணுமே சொல்ல முடியலண்ணா என்னடா இது போது தண்ணியில் எப்படி இழுத்து போயிட்டு இருக்கு பாருங்க. அது தண்ணியில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பாருங்க, தண்ணி எதிர்த்து அதுவும் போயிட்டுருக்கு. ம், தெரியுதுங்களா? அது விட்டாச்சு, அந்த திசை திருப்பி இப்போ நம்ம இந்த பக்கம் விட்டுருவோம். போயிட்டே இருக்கு பாருங்க, திசை திருப்பி விட வேணாம். இது அழகாக போயிட்டுருக்கு, திசை திருப்பி வேணால் விடுவோம். ஆவ் ஆ வா 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 வா, இந்த பக்கம் விட்டாச்சு. இந்த பக்கம் தான் இப்போ ஃபோன், அது போயிட்டுருக்கு. போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டு இருக்கு. தண்ணிக்கு ஆப்போசிட்டில் இப்போ விட்டோம், தண்ணிக்கு ஆப்போசிட்டில் தான் போயிட்டு இருக்கு. வீடியோலே பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அழகாக போயிட்டு இருக்கு. எங்கே இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதையும் நம்ம விட போகிறோம். விட்டாச்சு, அடுத்தது அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, அதில் போய் தங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கிட்டே இருக்குது, பள்ளத்துள்ளே போய் பதங்கிடுச்சு. இப்போ அடுத்து அந்த பள்ளத்தையும் கடக்க முயல் இருக்குது. தப்பிட்டு இருப்பாருங்க, தப்பிடுச்சு, இதுக்கப்புறம் போயிடும் அது. போயிட்டுருக்கு.